உங்களோட சக்தியா நான் என்ன செஞ்சிருக்க போறேன், அதை தாண்டி இந்த படத்துல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்கு நிச்சயமா. ஏன்னா முண்டாசுப்பட்டிக்கு அப்புறம் வந்து முனீஷ்காந்தும் அவர் வரல, இங்கேதான் பக்கத்து தெருவில் ஷூட்டிங் நடக்குது, ஆனால் வரமாட்டேங்கிறாரு. சாலிகிராமத்தில் தான் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்குது, அவர் விட மாட்டேங்கிறாங்க. அவரை வச்சு தான் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால வர முடியாது அவரால் நினைக்கிறேன். அரை மணி நேரம் கால்சீட் கொடுத்துருந்தாரு, வரல அவருக்கு. அது அவர் நானும் அந்த முண்டாசுப்பட்டிக்கு அப்புறமா அந்த காம்பினேஷனில் ஒரு நல்ல பிரேக்காக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு பேக்கடான ஒரு காமெடி இருக்குது, ஒரு நம்பிக்கையிலே சொல்கிறேன். ஏன்னா ப்ரொடியூசர்லேருந்து முதல்ல எடிட்டர் தான் நான் ஃபஸ்ட்டு சொன்னார், எடிட்டர் சார் பிரசன்ன சார். அவர் வந்து இடையில ஒரு வேற ஒரு ஷூட்டிங்கில் பார்க்கும்போது அவர் தான் எடிட் பண்ணுறாருன்னு எனக்கு மறந்துடுச்சு. அவனும் பயங்கரமாக வந்திருக்கு, உங்கள் காம்பினேஷன் வந்து நான் என்ஜாய் பண்ணி கட் பண்ணுறேன். எனக்கு எப்படி என்ன படம்னு கேட்கவும் கூடாது, கொஞ்சமாக இருக்குன்ட்டு அவர் அவரே சொல்லிட்டேன். ஏற்கே சிறப்பான படம், ஆமாம் அப்படின்ட்டு. ஸோ அங்கேருந்து நம்பிக்கை இருக்குது, ஸோ டெக்னீஷியன் ரசிக்கிறது. அப்புறம் வந்து தினமும் இதே மாதிரி இப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான், தினமும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அவங்க கரியரில் ஒரு 450th படமோ 525th படமாகவே இருக்கும். இந்த லைட்டில் ஒர்க் பண்ணுறவங்க, மற்ற அந்த க்ரெயினில் அந்த டெக்னீஷியன்ஸ்லாம் அவங்க ரசிக்கிறதுன்றது வந்து ஒரு ஒரு அரிதான ஒரு சம்பவம். அவங்க இந்த படத்தை தினமும் ஷூட்டிங்கை ரசித்து பார்த்தாங்க. ஸோ அந்த நம்பிக்கையிலையும் அவன் சொல்கிறேன், இப்படி இது வந்து குழந்தைகளுக்கான ஃபேமிலியோடு சேர்ந்து தியேட்டரில் பார்க்குற மொழியான படமாக இருந்தது. ஆதி சார் அவங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த நைட் சீக்வன்ஸ்லலாம் எங்களுக்கு வந்து போர் அடிக்காமல் பார்த்துக்கிட்டீங்க. முனீஷ்க்கு அந்த மிஸ் பண்ணுறேன், ஏன்னா அவர் இருந்தார்னா இன்னும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், நான் மட்டும் பேசுகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. அப்புறம் சத்யஜோதி நிறுவனத்துக்கு என்னோடய மனமார்ந்த நன்றி, இப்படி ஒரு படத்தை தயாரிக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு தமிழில் சூப்பர் ஹீரோ ஸ்டோரி அப்படின்னு தமிழில் இதுதான், அதை இன்றைக்கி என்ன ஒரு மாடலேஷனில் சொல்லிக்கிட்டு இருந்தால் எனக்கு அது வரல. இந்த படம் வந்து ஒரு நேட்டிவிட்டியோட நேட்டிவிட்டி சூப்பர் ஹீரோ ஸ்டோரி தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இல்லை ஏன் கரெக்டானே? ஆமாம், ஏஆர்கே சரவணன் சார் டைரக்டரு. நாங்கள் வந்து சைனா டீயில் வந்து ஃபஸ்ட்டு நடித்தார், அப்போ இவர் டைரக்ட் பண்ண வரலாம் எனக்கு தெரியாது. நான் அவரை வச்சு பயங்கரமாக ஓட்டிட்டேன், அந்த டீ தூள் விற்கிறவரை அவர் வேறு. அப்போது கூட நடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து முண்டாசுப்பட்டி ஷார்ட் ஃபிலிமே போய் வேடிக்கை பார்க்க வருவார். அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பண்ணியிருக்கிறாரு, அதை இங்கே சொல்லலாமான்னு தெரியல. அவர் ஒரு தயாரிப்பாளர் ஒன்ஸ் அப்பான டைமில். ஆமாம், அதாவது சினிமா வந்து ஒன்று பெருசாக கொடுக்குதுன்னா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒன்று வாங்கியிருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு அது ஒரு ஐதீகம் மாதிரி அந்த மாதிரி. ஆனால் ஏதோ பரவாயில்லண்ணா, எல்லாம் தெரியுது நல்லா இருக்கா இருக்குட்டுண்ணா, பரவாயில்லைங்க. அதுதான் அதை தாண்டி நீங்கள் வந்து ஜெயிச்சிட்டிங்கல்ல, அதுதான் முக்கியம். ஸோ அப்படி அங்கேருந்து ட்ராவல் பண்ணி வந்ததுனால இப்போ வந்து எனக்கு ஒரு ஒரு டைரக்டர் அப்படின்ற ஒரு பதட்டமே எங்களுக்கு இருக்காது, எனக்கு முனீஷ்காந்துக்குமே. ஏன்னா நாங்கள் வந்து எல்லார்ட்டையும் வந்து இது பண்ணலாமான்னு கேட்போம், இவர்கிட்ட இதை பண்ணுறான் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு அப்படி சொல்லி பண்ணுவோம், அந்தளவுக்கு உரிமையாக ஆனது. அப்புறம் வினய் சார் ரொம்ப நன்றி, உங்களோட ஒரு சீன் தான் காம்பினேஷன் கிடச்சிது, ஆனாலும் அது எங்களுக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அவர் சசிலா சொன்ன மாதிரி அதை சொல்ல மாட்டேன், எப்படின்னா சொல்லுவேன், நீங்கள் வேறு கம்முன்றீங்கண்ணா, அதான முக்கியமானது, அதை எப்படி சொல்லுவேன். சசி சொன்ன மாதிரி நாங்கள் வந்து நானும் சசிலாம் ஒரே செட்டு தான். ஸோ அந்த டைமில் உங்களை வந்து அப்படி பயங்கரமாக ரசிச்சிருக்கோம், உங்களை மாதிரிலாம் ஸ்டைல் பண்ணியிருக்கோம். இல்லை ஏன்னா நானும் ஒரு 90s கிட்ஸ்ன்றதுனால. ஸோ உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் இந்த படத்தில் ஏடிஸ் தான் வந்து எல்லாமே வயசான ஏடிஸ், எல்லாருக்கும் ஒரு 50 இருக்கும், ஏன்னா அந்த மெச்சூரிட்டியில எல்லாம் வேலை வைப்பாங்க. ஏதோ கொஞ்சமாவது யூத்தாக ஃபீல் பண்ணியான்ற மாதிரி பேசுகிறவங்களாம் அவ்வளோ மெச்சூரிட்டியாக இருக்கும். ஸோ எல்லாருமே படம் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அதில் இந்த சாலின்னு ஒருத்தர் அநியாய படம் டைலாக் பேசிட்டே இருக்கும்போது 3 மாற்றிடுவேன், ஆனால் இது நல்லா இருக்குது போடுங்க. எல்லாம் வயசான ஆளுங்க பேசுகிற டைலாக், நீ எல்லாம் எனக்கு தெரிஞ்ச அந்த ஆலமரத்த வெளியே உட்காந்துருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த டைலாக் கூட அந்த படத்தில் எழுதிட்டு என்னையும் முனீஷ்காந்தையும் பாடா படித்து டைலாக் கொடுத்துருவோம் அப்படின்னு. அப்போ பாருங்க அவங்களுக்கு 50 நம்ம டைரக்டருக்கு எவ்வளோ வயசு இருக்குன்னு பார்த்துக்கேன். அதுமாதிரி அண்ணா சக்தி அண்ணா, இந்த படத்தோட நீங்களும் கூட இருக்கிறது இந்த வெற்றிக்கு இன்னொரு அந்த ஒரு முத்து வந்து சேர்ந்த மாதிரி இருக்குன்னா ரொம்ப மகிழ்ச்சி. ஆமாம், என் சார்பாக எல்லாத்தையும் பேச நான் பேசுனதெல்லாம் நினைச்சதப்புறம் பேசின முருகானந்தனுக்கு ரொம்ப நன்றி. ஆனால் நாங்கள் ரெண்டு பேரும் பேசுனா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், அது மைக் இல்லாமல் தான் பேச முடியும். என்னன்னா இஞ்சி டீ கிடைக்கிட்டு கேட்டால் தெரியும், அது பக்கத்துலேருந்து ஒட்டு கேட்டிங்கனால உங்களால் கதை கொடுத்து நிற்க முடியாது. அண்ணா அவ்வளோ திறமைசாலி, ரொம்ப சிரிக்க வச்சுட்டே இருப்பார். அதுக்காக சொன்னேன், மாஸ்டர் வந்து நமக்கு வந்து சரி ஓகே எல்லாம் டூப் போட்டு எடுத்துருவாங்கன்னு பார்த்தா இது என்ன காமெடி படத்தில் நமக்கு என்ன ஸ்டண்ட் நினைச்சு போய் அசால்ட்டாக போனால் ஒரு நாள் அரை நிர்வாணத்தோடு இருக்கிற காட்சி எனக்கு ஒன்றும் இல்லை.
மேலே மேலாடை இல்லாமல் வெறும் லுங்கியோட இருக்கிற காட்சி, அதில் ரோப் போட்டாருங்க. என்ன தைரியத்தில் இருந்தாலும் அந்த ரோப் போடுறதா அந்த ஹார்னஸ்லாம் மாட்டி அதில் கொக்கி போட்டு தூக்குவாங்க. அப்போ நம்ம கண்டிப்பாக ரோப் இருக்காதுன்னு நினச்சா அதுக்குள்ளேயும் போட்டார், சட்டிக்குள்ளே போட்டு ரோப்பை சுற்றி தூக்கி எறிஞ்சார் கரும்பு காட்டுக்குள்ளேருந்து. மாஸ் சார் சேஃபாக தூக்கி எறிஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா கீழே பெட்டுக்கு பதில் முனிஸ்காந்து படுத்திருந்தா அப்படி, அதனால தப்பிச்சுக்கிட்டேன். மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் மாஸ்டர். கீர்த்தி ஆமாம், சட்டை பழைய சட்டையாக கொடுத்து எங்களை காஸ்டியூம்னு எல்லா படத்துலையும் தேய்ச்சி புது சட்டையாக என்ன பிராண்டெல்லாம் சசி சொன்ன மாதிரி கொடுப்பான், எங்களுக்கு மட்டும் பூரை கிழிஞ்சு போடுது, பழைய சட்டையாக தேடி எடுத்து கொடுத்ததுக்கு உனக்கு நன்றி. ஆட்டோ சார் நன்றி சார், ஹீரோயின் நன்றி, யாரையாவது விட்டுருக்கலான்னு தெரியல, ஸ்டேஜில் இருக்கிறேன், ஸ்டேஜில் இல்லாதவங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். கூட ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர கோஆப்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணாங்க, அந்த ஸ்பாட்டில் இருந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நன்றி. யாராவது விட்டுருந்தா மன்னிச்சுருங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தில் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நீ ஒரு இப்போ இது ஒரு ஒரு மைல்ஸ்டோன் மாதிரி இருக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த படம் ஆடியன்ஸுக்கும் இந்த ஒரு படம் ஒரு இந்த படம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தரும்னு நம்பிக்கை இருக்குது. தேங்க்ஸ் ஸோ மச், இவ்வளோ நேரம் மறுபடியும் பொறுமையாக இருந்ததுக்கு.